ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஏப்ரல் இரண்டு கிழமை தேய்பிரே அஷ்டமி தினம் இந்த ஒரு பொருளை வச்சு ஒரே ஒரு தீபம் போடுங்க உங்களோட பிரச்சனை எதுவா இருந்தாலும் தீர்ந்து போகும் முக்கியமாக கடன் பிரச்சனை தீர்ந்து கட்டுக்கட்டா பணம் சேரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிரே அஷ்டமி வருது அது ஏப்ரல் ஒன்றாம் தேதி சாயங்காலம் ஐந்து மணி எட்டு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு ஏப்ரல் இரண்டு செவ்வாய்க்கிழமை மாலை மூணு ஐம்பது வரைக்கும் இருக்கு பைரவர்னு சொன்னாலே பயத்தை நீக்குபவர் அடியார்களோட பாவத்தை நீக்குபவர்னு பொருள் தேவிர அஷ்டமி வழிபாடு ஒரு ஒரு மாதமும் வரக்கூடிய பைரவ வழிபாட்டுக்கு உகந்த நாள் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தான் நம்ம தேவிர அஷ்டமின்னு சொல்றோம் சிவாலயங்கள்ல முதல்ல விநாயகருக்கு வழிபாடு நடக்கும் இறுதியாக பைரவருக்கு வழிபாடு நடக்கும் சொல்ல போனா சிவ ஆலயத்தோட காவல் தெய்வமா இருக்கக்கூடியவரே பைரவர் தானா எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கு பயம் அதிகமாக இருக்கு மனக்குழப்பம் பதட்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தாராளமா பைரவர் வழிபாடு பண்ண ஆரம்பிக்கலாம் பில்லி சூனியம் ஏவல் கொடுத்த கடன் திரும்ப வரல இல்லை வாங்கின கடனை கொடுக்க முடியல இது மாதிரி பல விஷயங்கள் கூடியவங்களுக்கு பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப உகந்தது பொதுவாகவே தேய்பிரே அஷ்டமி அன்னைக்கு பைரவரை ராகு கால நேரத்துல வழிபடுறது சிறப்புன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை கோவில்லையும் செய்யலாம் உங்கள் வீட்லேயும் செய்யலாம் இந்த வழிபாட்டு முறைக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடுகு எண்ணெய் தீபம் கடுகு எண்ணெய் அப்படிங்கிறது எல்லா கடைகள்லையும் இப்போ எளிதாக கிடைக்குது அதை வாங்கிட்டு வந்து ஒரு அகல் விளக்கில் ஊற்றி திரி போட்டு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் பைரவர மனசாக நினச்சிக்கிட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றலாம் ஒருவேளை வீட்டில் ஏற்றுறதுக்கு பதிலாக கோவிலில் ஏற்றலாம் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக பைரவ சன்னதியில் ஒரு அகல் விளக்கை வச்சு அதில் கடுகு எண்ணெயை ஊற்றி திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் பைரவருக்கு செவ்வரி மலர்கள்லாம் ரொம்ப உகந்தது ஏப்ரல் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் இருக்குது ஆனால் மூணு ஐம்பது மணிக்கே அஷ்டமி தேதி முடிவடைகிறதால இந்த ஒரு கடுகு எண்ணெய் தீபத்தை நீங்கள் வீட்டில் போட்டாலும் சரி கோவிலுக்கு போயிட்டு பைரவ சன்னதியில் போட்டாலும் சரி ஒரு மூணு மணிலேருந்து மூன்றரை மணிக்குள்ளே போடுற மாதிரி பார்த்துக்கோங்க ஒருவேளை ராகு கால நேரத்தில் உங்களால் இந்த தீபத்தை போட முடியலன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் காலை நேரத்துலையோ இல்லை செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்திலேயோ பைரவர மனசாக நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த கடுக நதி பற்ற போடுங்க அதில் எந்த தவறும் கிடையாது செவ்வரலை மலர் கிடைக்கலனா அதுக்கு பதிலாக செம்பருத்தி பூவையும் நீங்கள் பைரவருக்கு சாற்றலாம் நாளைக்கு தினம் பைரவ சன்னதிக்கு போயிட்டு சாமி கும்பிட முடிஞ்சவங்க சாமி கும்பிட்டுட்டு வரும்போது கோவில் வாசலில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு நாய்களுக்கு உங்கள் கையால் பிஸ்கட் வாங்கி கொடுங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க உங்கள் வீடு பக்கத்தில் தெருக்களில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உங்கள் கையால் ஏதாவது உணவு பொருள் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் பிஸ்கட்டை கொடுத்தாலும் ஓகே தான் பைரவரை மனசார வேண்டிக்கிட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பைரவர் காயத்ரி மந்திரத்தையும் ஒரு முறை உச்சரிங்க ஓம் சூலஹஸ்தாய வித்மகே சுவானவாகாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் இது பைரவரோட காயத்ரி மந்திரம் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு கடுகினை தீபத்தை போட்டுட்டு இங்கே வீட்டில் போட்டாலும் சரி கோவிலில் போட்டாலும் சரி போட்டுட்டு இந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை வாய்விட்டு உச்சரிங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம்